பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுக்கணும், பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் நிறைய நம்ம பெண்களுக்காக போராடினாங்க. பெண்களுக்கு நிறைய சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாங்க. பெண்கள் எல்லாத்துலேயும் சிறப்பாக வரணும், ஆண்களுக்கு நிகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய போராட்டம் பண்ணி இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா துறைகளையும் முன்னேறிட்டு வராங்க. எல்லா துறையிலையும் முன்னேற மாதிரி இந்த காதல் அப்படிங்கிறதுல ஆண்களையும் மிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான சம்பவம் வந்து இப்போ 29ஆம் தேதி நடந்திருக்கு. அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மாவட்டம், மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஊட்டி, அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பெண் பேர் வந்து பிரியதர்ஷினி. அவங்க பெற்றவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணி பொண்ணு வந்து பொண்ணு மாப்பிள்ள மணமேடை வரைக்கும் வந்துட்டாங்க. மணமேடையில் உட்காந்துட்டாங்க, மாப்பிள்ளை கையில் தாலியும் எடுத்து கொடுத்தாச்சு. அந்த ஊர் வழக்கப்படி என்ன கேட்பாங்களாம், அவன் பொண்ணுக்கிட்ட அந்த நிமிஷம் கேட்பாங்களாம், உனக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் தானே அப்படின்னு, யாருடைய வற்புறுத்தலையும் இல்லாமல் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ அந்த பெண் அதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா உடனே அது தடுத்து நிறுத்தப்படுமா அந்த ஊர் வழக்கம் அப்படியும். அந்த ஊர் வழக்கம் இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த கேள்வியை கேட்பாங்க. கிறிஸ்தவ மதத்துலேருந்து முஸ்லீம் மதத்துலேருந்து இந்து மதம் எல்லாத்துலேயும் கேட்பாங்க இந்த மாதிரி, இந்த மணமகனா உனக்கு மடங்கு உள்ள சம்மதமா அப்படின்னு கேட்டு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பெண்ணிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பெண் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இப்போ வந்து மாப்பிள்ளையிட்டே அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா, இப்போ வந்து நான் சென்னையில் வேலை செஞ்சுருக்காங்க அந்த பொண்ணு. சென்னையில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு இளைஞரை வாலிபரை நான் காதலிச்சு அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவர் சென்னையிலேருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு, வந்து அவர் தான் என்னைய கல்யாணம் பண்ண போகிறாரு, அதனால் வேணா நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பிரியதர்ஷினி அந்த மணமேடையை விட்டு எந்திரிச்சிடுறாங்க. எனக்கு அவர் தான் காதலர் வந்து தான் எனக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. அந்த மணமகனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். அதே சமயத்தில் பொண்ணோட அம்மா வந்து ரொம்ப மகளை கண்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய ஆத்திரம் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மணப்பெண் வந்து எவ்வளவு தைரியம் இருந்தால் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஏதோ சினிமாவை பார்த்து பழகிட்டாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. அப்படி தான் அந்த தனுஷ் அவர்கள் நடித்த திருவிளையாடல் அப்படின்ற ஒரு படத்தில் கடைசியில் காதலன் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தாலியை கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக தனுஷ் அவர்கள் வர்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். இப்படி தான் நிறைய பெண்கள் வந்து காதலிச்ச கணவர் வந்து நம்மளை கடைசி நேரம் வந்து கதாநாயகன் முன்னாடி வந்து காப்பாற்றிடுவாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண் அப்படி சொல்லியிருக்காங்க, இப்போ வந்துடுவார், வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்போ மாப்பிள்ளை என்ன செய்வார், இவ்வளவு சொன்ன பிறகு அவர் என்ன பைத்தியமா அந்த பொண்ணை கல்யாணம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு, அவர் மணமேடையை விட்டு எந்திரிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்க, நான் பார்த்துருந்து அவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த மாப்பிள்ளை வரவே, அந்த காதலர் வரவே இல்லை. வரலன்னு உடனே அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பெற்றவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு காரில் ஏற்றி ஊட்டி ஊட்டி மலைப்பாதை வழியாக வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வர்ற இடத்துல லவ் டைல் அப்படின்ற ஒரு இடம் இருக்கலாம், அந்த இடத்துல இந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு, நீ வீட்டு பக்கம் வந்துடாத, நீ எங்கள் பொண்ணே கிடையாது, நீ எவனை காதலிச்சியோ அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்கள் நம்ம வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க காரில் பெற்றவங்க. இந்த பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சென்னைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நான் காதலரை கல்யாணம் பண்ணாமல் நான் திரும்ப மாட்டேன், அதனால் நான் சென்னைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரியதர்ஷினி சென்னைக்கே போயிட்டாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த காதலர் வந்து
ஏற்கனவே கல்யாணம் ஆனவரா, அதையும் அந்த ஊர் ஜனங்க சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்கள், அவங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்காங்க. இன்னும் டைவர்ஸ் ஆகலை. டைவர்ஸ் ஆனால் தான் அந்த மாப்பிள்ளை பிரியதர்சினியும் கல்யாணம் பண்ண முடியும். அதுக்கு மத்தியில் பண்ண முடியாது. ஆனால் இவங்க இந்த மாப்பிள்ளையும் விட்டுட்டு அவரையும் அவரை கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் அவரை என்ன சந்திக்கவே இல்லை. இப்போ தேதி ஒன்றாயிடுச்சு. இனிமேல் அந்த காதலர் வந்து நிச்சயமாக இவங்களை பார்ப்பாரா, இவங்களை கல்யாணம் பண்ணுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பெண் எவ்வளோ துணிச்சல் இருந்தா மணமேடை வரைக்கும் வந்து மணமகன் கையில் தாலி எடுத்த பிறகு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும்னா எவ்வளோ துணிச்சல் பாருங்க. அந்த துணிச்சல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அந்த பெண் வீட்டில் வந்து எவ்வளவு காசு செலவழிச்சிருப்பாங்க, அதே மாதிரி அந்த மணமகன் வீட்டில் எவ்வளவு காசு செலவழிச்சிருப்பாங்க. எப்படியுமே கல்யாணம்னா யாருனாலும் கொஞ்சம் கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பொண்ணு வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க, பையன் வீட்லேயும் வாங்கியிருப்பாங்க. இதையெல்லாம் பாழாக்கி அந்த பெண் அந்த கல்யாணத்தை நிறுத்தி போகிறதுக்கு பதிலாக அவள் அந்த பெண்ணும் சென்னையில் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம்னு பேசும்போது பெற்றவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் இப்படி ஒரு என்னோட வேலை செய்கிறவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தக்கூடாதா? போன மாப்பிள்ளை பார்க்கும்போதே வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. காதலிக்க தைரியம் இருந்த அந்த பெண்ணுக்கு அதை கடைசியில் அதை பெற்றவங்ககிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தைரியம் இல்லையா? சரி, அப்படி தான் அவங்க உன்னை வற்புறுத்தி எல்லாத்துக்கும் சம்மதிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் இப்போ தான் கையில் கச்சி பூச்சிருக்காங்களோ இல்லையோ, ஃபோன் இல்லாமல் இருக்கலை யாருமே, இந்த டச் மொபைல் இல்லாமல் யாருமே இருக்கலை. அப்போ உடனே அந்த பெண் என்ன செய்யணும், மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டு என்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனாரோ அன்னைக்கே ஃபோனை போட்டு, இல்லை அப்பா நீங்கள் வேறு ஒரு பொண்ணை பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்படி என் கூட வேலை செய்கிற ஆளை விரும்புகிறேன், நான் அவரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதனால் நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நீ திரும்பி பார்ப்பாரா அந்த பொண்ணை? யோசிச்சு பார்க்கணும். அதையும் சொல்லாமல் பெற்றவங்கள்கிட்டையும், பெற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து அவ்வளோ கோபம் வருது. ஆனால் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா அவர் நிச்சயமாக இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டார். அவங்களும் கோத்தகிரியிலிருந்து கிளம்பி எல்லாரும் உறவுகளோடு போய் கடைசி கல்யாணம் நின்று அவங்க அவமானப்பட்டு ஊர் திரும்பியிருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் அவமானம் இல்லை, இருந்தாலும் மணமேடையில் ஏறி உட்கார்ந்து தாலியை கையில் எடுத்த பிறகு அது நிற்கும் போது அவருக்கு எவ்வளவு மன வருத்தம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அதே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்தா இன்னைக்கு சமூகத்தில் என்ன என்ன பேசுவாங்க அந்த மாப்பிள்ளையை? இது பெண்ணாக இருக்கிறதுனால இந்த அளவோடு விட்டுட்டாங்க. ஆனால் பெண் செய்தது பெரிய பாவம், பெரிய குற்றம் இது. இதோட பெண் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாரும் நம்மளை அவமானமாக பேசுவாங்களே ஊருக்காரங்க, நம்ம மக இப்படி தலைமணியை வச்சிட்டாலேன்னு சொல்லி வீட்டை கூட்டிட்டு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு போய் தலைமறைவாக இருப்போம்னு அவங்க வேற போயிட்டாங்க. பெண்ணை பெற்றதுக்கு, பெண் பொம்பளை பிள்ளையை பெற்று படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பினவங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதையை அந்த பொண்ணு தேடி கொடுத்துருக்கு பாருங்க. பெரிய தவறு. இப்படியெல்லாம் ஒரு பெண் வாழவே முடிவெடுக்கவே கூடாது. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை பையன் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிருந்தோம். இந்த பெண்ணை ஒன்றும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணினாலும் நாளைக்கு அந்த அவனை தான் நினச்சிக்கிட்டே இருந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கிது அந்த காதலனோட தான் போய் சேரணும்னு நினச்சி போவாங்களே தவிர இவரோட நல்ல முறையில் குடும்பம் நடத்துவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அதனால் இந்த மட்டுக்குமாவது போயிட்டாங்க, பரவாயில்லை, மாப்பிள்ளை ஆம்பளை தானே, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அவருக்கு இதை விட பிரியதர்சினியை விட அழகான ஒரு பெண்ணும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் கிடைக்கணும்னு நம்ம மகளிர் மட்டும் நம்ம சேனலின் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவோம், அவர் நல்லா இருக்கட்டும். ஆனால் இந்த அவமானம் வந்து பெண் வீட்டுக்காரங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அவமானம். மாப்பிள்ளையை பற்றி பிரச்சனை இல்லை, அவருக்கு எப்படியும் ஒரு பொண்ணு கிடைக்கும். ஆனால் இந்த பிரியதர்சினி வந்து ரெண்டு வாழ்க்கையும் இழந்துட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அந்த காதலர் கிடைப்பாரா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அதனால்
காதலிச்சிட்டோம், எல்லாமே பெரிய நம்ம தான் பெரிய ஹீரோயின், நம்ம காதலர் தான் பெரிய ஹீரோயின், கடைசி நேரமாவது வந்து நம்மளை கடத்திட்டு போயிடுவார் அப்படின்னுலாம் மனசில் நினைக்காதீங்க. வரணும்னு நினச்சா தான் அவர் வந்திருப்பாரு, அவர் கலட்டி விடணும்னு நினைக்க போய் தான் அந்த பக்கமே வராமல் போயிட்டார். இனிமேல் சென்னையில் வந்து அவங்கள கரம் பிடிக்க போகிறாரு, நடக்கவே நடக்காது. அதனால் பெண்கள் வந்து பெற்றவங்க பேச்சை கேட்டு அப்படி ஒரு காதல்னு ஒன்று இருந்தாலுமே தீர ஆலோசனை பண்ணி இப்படி கல்யாணம்னு வரும்போது அந்த உண்மையை சொல்லி அதிலிருந்து விலக பாருங்கள். இப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.